ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिरुपुरचूडयोत्तियन्नुम् அயினகலத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமு விலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி திலகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமர்கள் அதிபதி யவனவன் சுயரடி சுடரடி துவிதகன் மனநே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த குருவாய் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளமாயிரம் பாதுகாச கஷ்டம் நிகமாந்த மகாதேசியனுடைய அருமையான அனுபவங்கள் நம்முடைய பாக்கியம் அனுபவித்து வருகிறோம். இங்கே பகுரத்ன பத்ததி பகுரத்ன பத்ததி என்ற பன்மணி படலத்திலே 541வது பாசுரம் சில பொருள்களை உடனடியாக பார்க்க முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது, உதவியில்லாமல் பார்க்க முடியாது, கண்ணாடியை உபநேத்திரம் என்று சொல்லுவார்கள். யோகிகளின் உட்கண்ணால் காண வேண்டிய சில விஷயங்களை ஞான சம்பந்தமானதை பெரியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இங்கே ஒரு பச்சைக்கல் போற குச்சியின் நுனியிலே மையை தடவிக்கொண்டு அற்புதமான ஒரு ஞான காட்சியை பார்ப்பது போல பாதுகையானது பலவிதமான மணி ஒலிகளை வெளிவிடுகிறது. நீலமணி முத்து மணி கதிர்கள் கூட்டு பச்சை கற்பூர குச்சி நுனியின் மையே யோகிகளின் உட்கண்கள் காண வேண்டி பாதுகையும் பகவானின் அடியை காக்கும். நீலமணி முத்து மணி கதிர்கள் கூட்டு பச்சை கற்பூர குச்சி நுனியில் மையே நீளமான ஒளியும் வெண்மையான முத்தொழியும் சேர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அது ஒரு குச்சி பச்சைக்கல் போற குச்சியின் நுனியிலே மையிருப்பது போல எண்ணி கண்ணுக்கு மை அழகு, கண்ணுக்கு மையிட்டால்தான் நிதி தெரியும். சில சமயங்களிலே அப்படி ஆழ்வார்களாகிய பன்னிருவர் அவருடைய திவ்ய பிரபந்தங்களை நாம் நாவிலே சொல்லும் பொழுதுதான் எம்பெருமான் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனும் மறந்து வாழ்கிறேன் என்று பேசுவோம். நடந்த கால்கள் நொந்தவோ நன்க ஞால மேனமாக இழந்த குலுங்கவோ என்று பயிர் பிடிப்போம். ஆறா அமுதே அடியே உடலம் நின்பால் அன்பாயே என்று உருகுவோம். அது மாதிரி இங்கே கண்ணுக்கு மையிட்டுக் கொண்டால் நிதி தெரியும். பகவானாகிய நிதியை பாதுகையாக மையிட்டு காண வேண்டும் என்று காட்டுகிறார். நீலமணி முத்துமணி கதிர்கள் கூட்டு பச்சை கற்பூர குச்சி நுனியில் மையே யோகிகளின் உட்கண்கள் காண வேண்டி பாதுகையும் பகவானின் அடியை காக்கும். 542 சுபத்ரை கிருஷ்ணை அர்ஜுனன் என்று சேர்த்து பேசுகிறார். இந்த 542 முத்துமணி ஒளி சுபத்ரையாகவும் இந்திரநீளம் கிருஷ்ணையாகவும் அர்ஜுனன் என்றால் விஜயம் வெற்றி என்று பெயர். இப்படி இந்த அழகான முத்து இந்திர ஒளிகளை இங்கே பேசுகிறார். முத்து ஒளி வரிசையால் சுபத்ரயானி இந்திரநீலமதால் கிருஷ்ணயாயானி கண்ணனுடன் கலியாட்டம் கண்டதினால் பாதுகையே விஜயனைய விருப்பமுடன் ஏற்று மகிழ்ந்திட்டாய் முத்து ஒளி வரிசையால் சுபத்ரயானாய் இந்திரநீலமதால் கிருஷ்ணயானாய் நீ
கண்ணனுடன் களியாட்டம் கண்டதினால் பாதுகையே விஜயனைய விருப்பமுடன் ஏற்று மகிழ்ந்திட்டார். அகில என்றால் வெற்றி என்றும் மேன்மை என்று பெயர். அர்ஜுனனுக்கு விஜயன் என்று ஒரு பெயர் உண்டு. இங்கே அழகாக சுபத்திரையும் கிருஷ்ணையும் அர்ஜுனையும் ஒரு சாதுவாக சேடையாக ஆக்கி பாதுகையினுடைய ஒளியோடு இணைத்து பேசுகிறார் சுவாமி. 543 பாசுரம் என்று சொல்லக்கூடிய பகவானை காட்டக்கூடிய சக்தி ருக்குக்கும் உண்டு பாதுகைக்கும் உண்டு என்கிறார். இங்கே பாதுகையும் ரிக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இங்கேயும் பல நிறங்கள் உண்டு, அங்கேயே பல அக்ஷரங்கள் உண்டு. வேதமயமானது ஒளியாலே காட்டுவது, இது ஒளியாலே காட்டுவது, அது பற்று யாப்பு உருவங்கள் உண்டு. நம் மணிகளையும் அழகாக அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே சாமம் என்ற ஒளி மன்னிக்க வேண்டும், இந்த அடியானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்ளக்கூடிய அழகான ஒளி. அங்கே வேதத்திலே சாம ஒளி இரண்டடி கொண்டது இரண்டுமே. இப்படியெல்லாம் அழகாக பகவானை உணர்த்தக்கூடிய பாதுகையை இங்கே அழகாக பேசுகிறார். பல வண்ணம் கொண்டாய் பலர் போற்ற நின்றாய் பாதுகையே நீ பகவானை கொண்டாய். பல வண்ணம் கொண்டாய் பலர் போற்ற நின்றாய் பாதுகையே நீ பகவானை கொண்டாய். சந்தர்ஷனாவலும் சந்தர்ஷனும் உலா சாமத்தின் ஒளியே சாந்தமாவசனும் சமமன்றோ நீயும் சந்தர்ஷனும் உலா சாமத்தின் ஒளியே சாந்தமாவசனும் சமமன்றோ நீ. இப்படியாக பாதுகையிலும் வண்ணங்கள் உண்டு. அந்த ருக்கிலே பல எழுத்துக்கள், வேதமயம், ஒளி ஒளி, யாப்பு, அந்த கட்டு, இதையெல்லாம் எண்ணி பார்த்து அழகாக அடிகளின் கணக்கு உண்டு. இங்கேயும் மணிகளிலே அழகாக அதை கட்டுக்கோப்பாக அமைத்து அந்த பாதுகையிலே பொருத்துகிறார்கள். இப்படியாக இரண்டுமே அழகாக அமைந்திருக்கிறது என்று இங்கே பேசுகிறார். 544 பாசுரம் இங்கே வானவில்லாக வானவில்லின் ஒளியாக பாதுகையின் ஒளியை அனுபவிக்கிறார். இந்திரவில் அந்த இந்திரவில் ஒரு வில்தான் உண்டு, ஆனால் இங்கே பல இந்திரவில்கள் இருக்கின்றனவாம். இந்திரனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பரித்ராணாய சாதுனாம், எனவே சாது ஜாத்தை அர்ச்சிக்க வேண்டும் என்பதற்காக பாதுகை வில்களை நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறதாம், அது உதவக்கூடியதாம் என்று சொல்வது போல இங்கே அழகாக 544 பேசுகிறார். பல்வேறு ஒளிகளும் வெளி தோற்றமாகும் மலையை உடைக்கும் மகேந்திரனுக்கும் மணி பாதுகை நீ மன்னிப்பே அருள்வாய் ஒளிர்வில்கள் தம்மை உமந்தே அழிப்பாய். இந்த பிரசவங்களை தவறு செய்து தவறு செய்து எம்பெருமானும் சரணாகி பண்ணுவான். முதலிலே மன்னிப்பது பாதுகைதானாம். பல்வேறு ஒளிகளும் வெளி தோற்றமாகும் மலையை உடைக்கும் மகேந்திரனுக்கும் மணி பாதுகை நீ மன்னிப்பே அருள்வாய் ஒளிர்வில்கள் தம்மை வந்தே அளிப்பாய். இப்படி வானவில்லின் நிறங்களை ஏழு நிறங்கள் இருப்பதை சொல்வார்கள். இங்கே அற்புதமான நவமணி ஒளிகளை வானவில்லின் ஒளியோடு இணைத்து பலவிதமான வானவில்லின் ஒளி நிறங்கள், அது மட்டுமல்ல கருப்பு, சிவப்பு, வெளுப்பு, பச்சை என்ற வர்ணங்கள் ஒன்றுக்கொன்று கலக்கும் போது வேறு வண்ணங்கள் அதிலே கலந்து கலந்து வெவ்வேறு வண்ணங்கள் வேறு தோன்றும். இப்படியாக மிகச்சிறந்த ஒரு வண்ண கலவையாக இருக்கிறது என்று அனுபவிக்கிறார். 545 இந்திரனை அனுபவித்தாரே இந்திரன் மருத நிலத்துக்கு உரியவன், பச்சை வயல்கள், அந்த வயல்களை பற்றி பேசுகிறார் பாதுகையை ஒப்பிட்டு.
பசுங்கற்களுடனே செம்மையாங்கற்கள் பசுங்கற்களுடனே செம்மையாங்கற்கள் இளம் வெயில் நெல் வயல் சாதுக்கள் கூட்டம் கிளிகளில் சேர்க்கை பசுமையின் பூச்சு பகவத் அனுபவே சுகமான சுகமே பசுங்கற்களுடனே செம்மையாங்கற்கள் அருமையான மருத நிலம் அன்ன வயல் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உணவு தரக்கூடிய அன்ன வயல் பாதுகை அதுவும் அன்ன வயல் தான் அகமன்ன அகமன்ன அகமன்னாதா என்று சொல்லி அந்த ஆத்ம அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம அன்னத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம அனுபவ அன்னத்தை கொடுக்கக்கூடியது பகவதா அனுபவத்தை தரக்கூடியது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ண நல்லவா அப்படி சுகபிரம்மம் போன்ற சத்சங்கத்தை கொடுக்கக்கூடியது எனவே அப்படிப்பட்ட பகவத் அனுபவம் தான் பாதுகா அனுபவம் என்று பேசுகிறார் பசும் கற்களுடனே செம்மையாங் கற்கள் இளம் வெயில் நெல் வயல் சாதுக்கள் கூட்டம் கிளிகளின் சேர்க்கை பசுமையின் பூச்சு பசுமையான வயல்வெளிகள் அங்கே வெயில் அது பசுமையும் செம்மையும் கலந்தது போல இருக்கிறதாம் பாதுகை சுகமான பகவத் அனுபவத்தை தருகிறது என்று பேசுகிறேன் 546வது பாசுரத்தின் அனுபவம்546 ஒரு பனிப்பெண்ணாக பாதுகா தேவி காட்டப்படுகிறாள் சைரந்திகேவபவதி மணிபாதலக்ஷே பாதுகையே நீயே பனிப்பெண்ணாய் நின்று கத்தூரி குங்குமப்பூ சந்தன பூச்சனே பாதுகையே நீயே பனிப்பெண்ணாய் நின்று கஸ்தூரி குங்குமப்பூ சந்தன பூச்சனே ஒளிர்கின்ற பவள முத்து நீலக்கதிர்களால் ஒளிர்கின்ற பவள முத்து நீலக்கதிர்களால் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்கிறாய் போலோ நாம் வேதாந்த தேசிகனுடைய கற்பனை அற்புதம் சொற்குவை அனுபவித்து வருகிறோம் ஆனால் இதை முதலிலே தன்னுடைய ஞான விகாசத்தினாலே நமக்கு அளித்த பெருமை தூப்புள் குளமணிக்கே உரியது எத்தனை விதமான கற்பனைகள் சொல்ல 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 அந்த அருமையான தமிழ் பெரும் நூல்நயம் போலும் தொற்றுழைத்தூர் மலர்கேணியாக அருமையான அற்புதங்கள் கற்பனைகள் வருகின்றன பாதுகையை பனிப்பெண்ணாக பார்க்கிறார் பாதுகையே நீயே பனிப்பெண்ணாய் நின்று கசூரி குங்குமப்பூ சந்தன பூச்சன ஒளிகின்ற பவளமுத்து நீலக் கதிர்களால் திருவழிக்கு சமர்ப்பணம் செய்கிறாய் போருவழிக்கு வேலைக்காரி போல பனிப்பெண் போல பாதுகையானவள் கஸ்தூரி குங்குமம் சந்தனம் முதலிய கலந்த கலவையை பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறாள் என்று அழகாக பேசுகிறாள் 547வது பாசுரம் பாதுகையே உந்தமணி சுழல்களும் பரமனின் பாவையரை பரவசப்படுத்திடும் இந்திரஜால வித்தைக்கு உதவிடும் வகையிலே மந்திரமயில் தோகையானதோ அருகிலே பாதுகையே உந்தன் பண்மணி சுடர்களும் அதே
அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாய் இன்புருகு சிந்தை இடுதிரியாய் என்று சொல்வது போல கற்பனை உலகத்திலே அற்புதமான அனுபவங்களை நமக்கு தருகிறார் சுவாமி. பாசுகையே உந்தன் பன்மணி சுடர்களும் வெண்மையான நிறம், பச்சையான நிறம், செம்மையான நிறம், நீளமான நிறம், எத்தனை விதமான நிறங்கள். ஒரு சிறந்த அரசருடைய சபைக்கு வித்வான்கள் அழகு என்று சொல்லுவார். மணி என்று சொன்னால் அதற்கு ஒளி அழகு. முனிவர்களுக்கு பொறுமை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, பெண்களுக்கு கற்பு அழகு, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே பாதுகை பலவிதமான மணிச்சுவர்களை வெளிவிட்டுக் கொண்டிருக்கார். பாதுகையே உந்தன் பன்மணி சுடர்களும் பரமனினும் பாவையரை பரவசப்படுத்திடும். பரமனின் பாவையரை பரவசப்படுத்திடும் என்று சொல்லி அகலகில்லேன் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் என் அறிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ணக்கூடிய ஆழ்வார்கள் அந்த திருவடிக்கு பக்கத்திலே உள்ள அந்த திருவடி நிலைகளையும் கொண்டாடுவார்கள். துயரடு சுடரடி தொழும் பொழுது அந்த அடியிலே உள்ள அடிநிலைகளையும் பாதுகையும் சேவிப்பார்கள். நம்மாழ்வார் தானே பாதுகையாக இருப்பதனாலே இன்னும் அற்புதமாக இங்கே இருக்கிறது. இங்கே பல ரத்னங்களுடைய சேர்க்கை மயில் தொகை போல இருக்கிறது. எனவே பாதுகையே உந்தன் பன்மணி சுடர்களும் பரமனின் பாவையரை பரவசப்படுத்திடும். இங்கே சொல்லும் பொழுது ஆதன்வதீன் அசுரமர்தர் பாதலட்சே சுத்தாந்த பத்மௌ திசாம் மதனேந்திர ஜாலம் வைகாரிகின் விவித ரத்ன மயூகலட்சியாபி மன்யே சமுத்வகசி மோகன பிச்சிகாந்தம். இந்த பாதுகையானது எப்படிப்பட்ட பாதுகையை தெரியுமா? அசுர சத்ருவான பகவானின் பாதுகை என்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதுகை அசுர மர்தன பாதலட்சே. ஆகையினாலே இந்த பாதுகை பாதுகையே உந்தன் பன்மணி சுடர்களும் பரமனின் பாவையரை பரவசப்படுத்திடும். பிராட்சிகளுக்கு ஏற்கனவே பகவான் மேலே அபாரமான மோகம் உண்டு என்றாலும் அதை மேலும் கேட்டலிஸ்ட் சொல்வார்கள். தான் மாறாமல் செயலை ஊக்குவிக்கக்கூடியது. அப்படி இந்த பாதுகையானது பரமனின் பாவையரை பரவசப்படுத்திடும் இந்திரஜால வித்தைக்கு உதவிடும் வகையிலே இந்திரஜால வித்தைக்கு உதவிடும் வகையிலே அவர்களை மயக்குவதற்காக காட்டக்கூடிய இந்திரஜால வித்தைகள் என்கிறார். ஊடல்கள் ஏற்படும், ஊடல் ஏற்படும் பொழுது அந்த ஊடலை போக்குவதற்காக சில மயக்கங்களை உண்டாக்கி அவர்களுடைய மனதிலே சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும், கவர்ச்சியை உண்டாக்க வேண்டும். அதனால இந்திரஜால வித்தை என்று சொல்லுகிறார். அவர்கள் தன் நிலையை மறக்க வேண்டும். அதற்காக மயில் தொகையை போல இருக்கிறதா அதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ பாதுகை, அதை காட்டி மயக்குகிறாரோ என்றெல்லாம் பேசுகிறார். எனவே இந்திரஜால வித்தைக்கு உதவிடும் வகையிலே மந்திர மாலில் தொகையானதோ அருகிலேன் உந்தன் பன்மணி சுடர்களும் மந்திர மயில் தொகையானதோ அருகிலேன். எனவே நீ ஒளிச்சுடராகிய தொகையை விட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று பேசுகிறார். ஐநூத்தி
நாற்பத்தி எட்டாவது பாசுரத்திலே வெளுப்பு கருப்பு சிவப்பு இந்த நிறங்கள் பல்வேறு நிலங்கள் அப்படி பலவித நிறங்கள் ஒளிர்கின்றன. பாதுகையே நின்மணிகள் பல்வேறு வண்ணங்களின் பரமனவன் திருவடியை இமைக்காமல் காண்பதற்கே கண்மணிகள் நின்மணிகள் காது வரை நீண்டிருக்கும் என்னறிய மறைகளுடன் இணைத்தவளே நீ என்றோ. ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது பாசுரத்திலே கண்கள் இந்த ரத்னங்கள் எல்லாம் கண்களாக இருக்கின்றன என்று பேசு. கண்மணிகள் நின்மணிகள் காது வரை நீண்டிருக்கும் நிலமான ஒளிகள் பாதுகையே நின்மணிகள் பல்வேறு வண்ணங்களில் பரமனவன் திருவடியை இமைக்காமல் காண்பதற்கே கொங்கல் வண்ணனை கோவலனாய் வந்த இந்தவாயன் அந்தர்போன் அணி அரங்கல் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா. காசலீலையிலே பெண்கள்லாம் தமிழ்நெறி கையிலே கண்ணனோடு குரவை கூத்தாடும் பொழுது நினைக்கிறார்களாம், கண்ணனை பார்க்கும்போது நடுவிலே இந்த இமை இமைக்கிறதே, இமை இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறார்களாம். அதுபோல பரமனவன் திருவடியை இமைக்காமல் காண்பதற்கே கண்மணிகள் நின்மணிகள் காது வரை நீண்டிருக்கும் என்னறிய மறைகளுடன் இணைத்தவளே நீ என்றோ. வேத பிரதிபாதனான எம்பெருமான் ஆறாம் அமுதன் அவனை சதா சர்வசாலமும் சதா பஷ்யந்தி சூரியராயும் நித்தியசூரியர்கள் போல பார்த்து கொண்டிருப்பதற்காக இங்கே பாதுகை உதவி செய்கிறது என்று பேசுகிறார். எனவே கண்களாக இருக்கிறது, காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதா தேவியின் காலுக்கு நிகராமோ பெண்கள். அருணாஜல கவிராயர் காம நாடகத்திலே பேசுகிறார், லட்சக்கணக்கான கண்கள் வேண்டும் என்றார். சீதையும் ராமனும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். கம்மன் பேசுவார், கம்பன் ராமனும் சீதையும் பார்த்துக் கொள்ளும் பொழுது அருமையான ஒரு கவிதையை தருகிறார். நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், ராமனை பார்ப்பதற்கு சீதைக்கு இரண்டு கண்கள் போதாது, ஆயிரம் கண்கள் வேண்டும். பரிபியம் சீதையை பார்ப்பதற்கு ராமனுக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்று சொன்னவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? கொம்பினை காணும் தோறும் காணும் தோறும் காணும் தோறும் குறிசி குமன்னதேயம் நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், ராமனை பார்ப்பதற்கு சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும். சீதையை பார்ப்பதற்கு ராமனுக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும், எப்படி நான் பார்க்கும் போதெல்லாம் ஆயிரம் கண்கள் வேண்டும் என்கிறார். அப்படியானால் சீதையினுடைய அழகு ராமனுடைய அழகை விட அதிகம் என்று அங்கே காட்டுகிறார். சீதாயால் சரித்தம் மகத்து என்று சொல்லி சீதையின் பெருமைத்தான் இங்கே அதிகமாக பேசுவார்கள். அப்படியாக அருமையாக பெரியவர்கள் நமக்கு அனுபவங்களை அளித்திருக்கிறார்கள். ஆக கண்கள் இரண்டு போதாது என்பதனாலே இந்த பாதுகா தேவியானவள் தன் மணிரத்ன ஒளிகளினாலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கண்களை தருகிறாள் என்று தோன்றுகிறது. ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரம் பச்சை முத்து பச்சை வெளுப்பு இந்த நிறத்தை பற்றி பேசுகிறார். பசுமைக்கல் வெண்மைக்கல் மாறி மாறி ஒளிர்கிறது, பசுமைக்கல் வெண்மைக்கல் மாறி மாறி ஒளிர்கிறது, பாசத்தால் மழலைக்காய் தாயே பறிவுடனே, பாசத்தால் மழலைக்காய் தாயே பறிவுடனே, அருகம்புல் இழுப்பைப்பூ கலந்திருக்கும் ஆரமதை, அருகம்புல் இழுப்பப்பூ கலந்திருக்கும் ஆரமலை, பாதுகை தாரேணி
மண்டலமாயணிந்தாயோ பசுமைக்கல் வெண்மைக்கல் மாறி மாறி ஒளிகிறது. அருகும்புல் பசுமையாக இருக்கும், இல்பைப்பூ வெண்மையாக இருக்கும், பசுமைக்கல் வெண்மைக்கல் அங்கே ஒளி ஒளி தருகிறது. அது அருகம்புல் இல்பை போல இருக்கிறதாம், அது அருகம்புல் இல்பைப்பூ மாலை கட்டியது போல இருக்கிறதாம். ஏனங்கே இல்பைப்பூ அழுகு பூ மாலை வந்தது என்றால் அது பாவத்திற்கு பரிகாரமாக இந்த அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாவங்கள் செய்வதனாலே அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அருகம்புல்லும் இலுப்பைப்பூவும் கலந்த மாலையை அணிய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும், அணிவிக்க வேண்டும். ஆனால் தாய் சேய்க்கு வரும் நோய்க்கு தாய் மருந்து உண்பது போல இந்த குழந்தைகளுக்காக தானே அதை அணிந்து கொள்கிறாள், அழிக்கிறாள் என்றும் சொல்கிறார்கள், தானே அணிந்து கொள்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். பசுமைக்கல் வெண்மைக்கல் மாறி மாறி ஒளிர்கிறது, பாசத்தால் மழலை காய் தாயே பறிவுடனே, அருகம்பூ இழுப்பை பூ கலந்திருக்குமாரமதை பாதுகை தாயே நீ மங்களமாய் அணிந்தாயோ. 550வது பாசுரம். 550வது பாசுரத்திலே பாதுகையே யோகிகளில் இதயத்தில் இருந்தாயோ, பல பலக்கும் வைரம் முத்து பவளம் எனும் தோற்றங்கள், சூரியன் சந்திரன் அக்னி சுடர்மண்டலங்கள் கண்ட ஆரியனாய் விளங்குகின்ற அற்புதம் என்ன சொல்வேன். பாதுகையே யோகிகளின் இதயத்தில் இருந்தாயோ, யோகிகள் என்பவர்கள் உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று பேசுவார்கள். உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பெயர். ஞான யோகிகள், கர்ம யோகிகள், பலவிதமான உபாயங்கள் பகவானை அடைவதற்கு அவரவர் சமதன தெரிவரி வழிவதை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவினர் இறையவர் அவரவர் விதிவழி அடையகின்றனர் என்பதனாலே இங்கே யோகிகள் எப்போது பார்த்தாலும் தன் மனதிலே பகவானை, மாதவன் என்பதோ கோயில் அமைத்து மாதவன் என்பதோ தெய்வத்தை நாட்டி ஆர்வத்தி நாளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாதுகையை பற்றி பேசக்கூடிய பன்மணி படலத்திலே சுவாமி அழகாக சாதிக்கிறார். 550வது பாசுரம். காவேரி கரையில் உள்ள தப்போவனங்களிலே யோகாபியாசம் செய்யக்கூடிய மகான்களை நினைத்தார் போதும். எனவே அவர்கள் சூரிய மண்டலம், அதன் மேல் சந்திர மண்டலம், அதன் மேல் அக்னி மண்டலம் எப்படி தியானிப்பார்களாம், அவற்றின் மத்தியிலே பாதகையோடு ஒளிரக்கூடிய பகவானை தியானிப்பார்களாம், இப்படி அவருடைய மனதிலே பல காலம் இதை தியானிப்பதனாலே அந்த யோகிகளுடைய உள்ளத்திலே உள்ள அந்த வாசனையானது பாதுகையிலே ஒட்டிக் கொள்ளுகிறதாம். எனவே அந்த பாதுகையினுடைய ஒளிகள் கூட வைரத்தின் ஒரு சூரிய மண்டலமாகவும் முத்தின் ஒரு சந்திர மண்டலமாகவும் பவள ஒளி அக்னி மண்டலமாகவும் காட்டப்படுகிறது என்று இங்கே சமத்காரமாக கவிகளுக்கே உரிய பக்குவத்திலே பேசுகிறார் சுவாமி. பாதுகையே யோகிகளின் இதயத்தில் இருந்தாயோ, பல பலக்கும் வைரம் முத்து பவளம் எனும் தோற்றங்கள், சூரியன் சந்திரன் அக்னி சுடர் மண்டலங்கள் கண்ட ஆரியனாய் விளங்குகின்ற அற்புதம் என்ன சொல்வேன். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் போல இங்கே வைரமும் முத்துவும் பவளமும் காட்டப்படுகின்றன. இப்படியாக பன்மணி பலரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அனுபவிப்போம் எம்பெருமான் கருணையினாலே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம், சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்முகம் குணங்கள் கூட்டம், வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.